முகப்பெருக்களுக்கு பார்மசியில் வாங்கி பாவிக்கக்கூடிய க்ரீம் வகைகள் என்ன என்பது சம்பந்தமாக முதலாவது பாகத்தை நாங்கள் வெளியிட்டுள்ளோம். அதனை பார்க்காதவர்கள் அதனை பார்த்துவிட்டு இதை பார்ப்பது நன்று. மற்றது இப்போது நாங்கள் ரெண்டாவது பாகத்துக்கு வந்துள்ளோம். ரெண்டாவது பாகத்தில் நாங்கள் பார்ப்போம் அடுத்த க்ரீம் வகைகள் என்ன நீங்கள் பாவிக்கலாம் என்று. பென்சாயில் பெராக்சைடு என்று இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு முகப்பரு ஏற்படுவதற்குரிய ஒரு முக்கியமான காரணம் இந்த முகப்பருவை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் உங்களோட தோலில் சேருதலும் ஒரு முக்கியமான காரணம். அதனால் இதில் பாவிக்கிற இந்த பென்சாயில் பெராக்சைடு என்ற க்ரீம் வந்து இதை வந்து அழிக்கக்கூடிய தன்மை உடையது. இது வந்து 2.5% என்ற அளவில் இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது 2.5% வாங்கி பாவிச்சிட்டு பிறகு இதுக்கு கொஞ்சம் குறைவடையாமல் இருந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் இதை 5% க்ரீம்களை நீங்கள் தொடர்ச்சியாக வாங்கி பாவிக்கலாம். இது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த பென்சாயில் பெராக்சைடு க்ரீம் பாவிக்கும் போது இதுக்கு கூட நீங்கள் விட்டமின் சி குரிய க்ரீம்களோ சீரமோ அப்படியானதில் பாவிக்கக்கூடாது. அல்லது விட்டமின் ஏயும் இது கூட சேர்த்து பாவிக்கக்கூடாது. விட்டமின் ஏக்குரிய ரெட்டினாய்ட்ஸ்கள் இருக்குது, அதுகளையும் இது கூட சேர்த்து பாவிக்கப்படாது. ஆனால் நீங்கள் பாவிக்கக்கூடியது இது கூட சேர்த்து நான் முந்தின முதல் பாகத்தில் குறிப்பிட்ட அடப்பிலின் என்று இதில் காட்டியுள்ளேன். இதில் அடப்பிலின் அதுவும் ஒரு ரெட்டினாய்ட், அதனுடன் சேர்த்து நீங்கள் பாவிக்கலாம். பென்சாயில் பெராக்சைடையும் சேர்த்து பாவிக்கலாம். ஹாஸ்பிட்டல் கொழும்பில் இருக்குது. கொழும்பில் இருக்கிற எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மிக தூரத்தில் இருந்து வாராக்கள், ஜெஃப்னா, பெட்டிக்ளோ, மற்றது கேண்டிசைட்ஸ்லேருந்து மிக தூரத்தில் இருந்து நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு வந்து சிலருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க இங்கே காட்டுறதுக்கு. ஆகவே நீங்கள் வந்து முன்கூட்டியே இதில் நாங்கள் இந்த டெலிஃபோன் நம்பர்ஸ் தரத்தால் நீங்கள் இங்கே வர்றதுக்கு முதலே நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் இங்கே இடத்துலேருந்து வரணும்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி போட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து இங்கே வாங்க. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியது. நீங்கள் முகத்தை முதலாவது இந்த க்ரீம்கள் போடுறதுக்கு முதல் நீங்கள் சோப் பாவிக்கப்படாது உங்களோட முகத்துக்கு. அதுக்கு பதிலாக தினசரி காலையில் ஒரு தரம், இரவு பின்னரம் ஒரு தரம், ரெண்டு நேரம் நீங்கள் பாவிக்க வேண்டியது. ஃபேஸ் வாஷ் பாவிச்சுங்கன்னா நல்லம். அதுக்கு நீங்கள் பாவிக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் வந்து அக்னி ஃபோமிங் க்ரீம் க்ளீன்சர்ன்ட் இருக்குது, இது மிகவும் நல்லது. இதை நீங்கள் போய் பாவித்ததுக்கு பிறகு, இதை முதலாவது காலையில் நீங்கள் போட்டதுக்கு பிறகு, அதுக்கு மேலே அது காய்ச்ச பிறகு நீங்கள் மிக மெதுவாக இந்த தோலை கூடுதலாக தேய்க்காமல் ஒரு சாஃப்டான டவலால் நீங்கள் ஒத்தி தொடச்செடுத்ததுக்கு பிறகு இந்த ஏனைய க்ரீம்களை அதுக்கு மேலே போடலாம். மற்றது இன்னும் ஒரு க்ரீம் உண்டு, நாம் இன்றைக்கு பார்ப்போம் இன்னும் உண்டு. இதனோட சேர்ந்து சல்ஃபர் என்ற ஒரு க்ரீம் ஒன்று இருக்குது. இந்த சல்ஃபரம் வந்து இதே மாதிரி எங்களோட முகத்தில் வந்து இது முக்கியமாக இது நல்லது எதுக்குன்னு சொன்னால் ஒயிட் ஹெட்ஸ் உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸில் காணப்பட்டால் சல்ஃபர் க்ரீம் வாங்கி நீங்கள் பாவிக்கலாம். இது வந்து ஆனால் முகத்தில் உங்களுக்கு பருக்கள் வந்துட்டேன்னு சொன்னால் வந்து நிறைய இந்த சேல் கட்டின மாதிரி நிறைய முகத்தில் காணப்பட்டால் சல்ஃபர் க்ரீம் உங்களுக்கு சரியில்லை. ஏன்னா சல்ஃபர் க்ரீம் போட்டோடனா உங்களோட வியர்வை அதிகமாக வார நெய்ச்சுரப்பிகளிலிருந்து வார நெய்த்தன்மையை அது குறைக்கும். அடுத்தது பாக்டீரியாக்களை கொல்லும். மற்றது நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன பென்சாயில் பெராக்சைடை விடவும் இது ஒரு மென்மையானது. பென்சாயில் பெராக்சைடு இருக்கிற கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ணக்கூடியதும் அதை விடையும் ஒரு மென்மையான ஒரு மிதமான க்ரீம் தான் இந்த சல்ஃபர் க்ரீம். இதனுடைய படம் இதில் தரப்பட்டிருக்கு. இது 3% இருக்குது. இதனை வாங்கி நீங்கள் பாவிக்கலாம். எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.